வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் தமிழ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம்னா, இந்தியன் நேவிலேருந்து எஸ்எஸ்ஆர் எம்ஆருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜாயின் இந்தியன் நேவி அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு பேஜ் வரும், www.joinindiannavy.government.in அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு அப்ளை ஃபார் அக்னிவீர் 01/2023 அப்படின்றத போட்டிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் கார்னரில் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களோட நேம், உங்களோட நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் நேம் கெடுத்துருங்க, ஃபாதர் இல்லை மதர் நேமை இந்த காலத்தில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மேலே கொடுத்துருக்க கேப்ஸாவை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வரும். உங்கள் மெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது வெல்கம் டு அக்னிவீர் அப்படின்னு போட்டு கன்ஃபார்ம் யுவர் மெயில் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் ஹேர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த மேலே கொடுத்துருக்க கேப்ஸாவை அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க கேப்ஸாவை அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகும். லோட் ஆகி முடித்தப்பனே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் அந்த மாதிரியான ஒரு 8 கேரக்டரில் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்க கேப்ஸாவை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்த மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்க கேப்ஸாவை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்டேட் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட நேம், 10th மார்க் ஷீட் படி எப்படி இருக்கோ அப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மிடில் நேம் இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுடலாம். லாஸ்ட் நேம் உங்களோட இன்ஷியலை கொடுத்துக்கோங்க, அதாவது பேரண்ட்ஸ் நேம் கொடுத்துருங்க, உங்கள் ஃபாதர் இல்லை உங்கள் மதரோட நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்குறாங்க, என்னவோ அப்படி கொடுத்துக்கோங்க. ஐடென்டிட்டி மார்க் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதில் வந்து மச்சம் இல்லை தழும்பு அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துட்டு ஐடென்டிட்டி மார்க் 2 இதில் வந்து ரெண்டாவதாக கொடுத்துக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, மேரிடா அன்மேரிடா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், 100KB JPJ ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க.
அதேமாதிரி உங்களோட சிக்னேச்சரை பார்த்தீங்கன்னா 50 KB ஜேபிஜே ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை இதில் அப்லோட் பண்ணணும். 300 KB ஜேபிஜே ஜேபிஜி ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் அப்படி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த கம்யூனிகேஷன் டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கரெக்ட் அட்ரஸை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்கு உங்களோட பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம்னா சேமஸ் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எஸ்எஸ்ஆருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எம்ஆருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்ன ஏஜ் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கான ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுத்துட்டு உங்களுக்கான ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான மார்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்ன 12th முடிச்சிக்கிங்க, ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு ப்ராசஸ் பில்லிங் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சப்ஜெக்ட் வைஸான மார்க் என்டர் பண்ண சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 10th 12th அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 10th இங்கிலீஷில் டோட்டல் மார்க் எவ்வளோ, அதனால் ஒபீடியன்ட் மார்க் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. லாங்குவேஜில் எவ்வளோ, சோசியல் சயின்ஸில், சயின்ஸ் சப்ஜெக்டில், மேக்ஸில், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கான மார்க்ஸ்லாம் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுறலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 12th மார்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் லாங்குவேஜ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் எவ்வளோ எவ்வளோ மார்க் அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் ஷீட் சீரியல் நம்பரை என்டர் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான போர்டு எந்த போர்டு அப்படின்றத கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு உங்களுக்கான ஸ்டேட் என்ன அப்படின்றத இந்த இதில் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் ஸ்டேட் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட ஸ்கூல் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். 300 KB PDF அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான 12th மார்க் ஷீட்டை சீரியல் நம்பரு என்டர் பண்ணிக்கோங்க, ரோல் நம்பரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போர்டு என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க, அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான போர்டு என்ன, ஸ்டேட் போர்டு அப்படின்னா ஸ்டேட் போர்டை கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கான 12th மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 300 KB PDF உள்ள ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு சப்மிட் 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ், சப்மிட் 12th மார்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து எக்ஸாம் சிட்டி ப்ரிப்பரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஸ்டேட் என்ன தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நியர்பையாக என்ன சிட்டி இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. மதுரை, சென்னை, கோயம்புத்தூர்னு நான் வந்து மதுரை கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி ப்ரிப்பரன்ஸ் டூவில் அதேமாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நியர்பையாக இருக்க சிட்டியை கொடுத்துட்டு ப்ரிப்பரன்ஸ் த்ரீலேயும் அதேமாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் NCC நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் நோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்விம்மிங் தெரியுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சால் எஸ் கொடுங்க, இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. அதேமாதிரி ஸ்பான்சரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பான்சர் கேண்டிடேட்டா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஸ்பான்சர் கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இல்லைன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் ப்ரிஃபரன்ஸ் என்ன போஸ்டருக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. நான் ஹைஜீனிஸ்டிக் இந்த மாதிரின இதுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத வந்துடும். அதுக்கடுத்து பேமெண்ட் ப்ராசஸ்ட்டு வரும். நீங்கள் வந்து பேமெண்ட் பேஜை டச் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங்காக, டெபிட் கார்டா, க்ரெடிட்டா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது போன்ற தகவலும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஆன்றதை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.